TNBC News 10 நண்பர்களுக்கு வணக்கம். இந்திய விடுதலை போராட்ட வீரர் அரவிந்த கோஷ் பத்தி பார்க்க போறோம். TNBC கண்டக்ட் பண்ற எல்லா எக்ஸாம்லயும் ஒரு முக்கிய சிலபஸாக இருக்கக்கூடியது இந்திய தேசிய காங்கிரஸ், அதாவது இந்திய நேஷனல் மூவ்மென்ட்னு சொல்லக்கூடிய விஷயம். இந்திய தேசிய காங்கிரஸ் ரெண்டு பிரிவா பிரிக்கப்பட்டிருக்கும், ஒன்று மிதவாதி இன்னொன்று தீவிரவாதி அப்படின்னு. தீவிரவாதிகள் லிஸ்ட்ல தான் அரவிந்த கோஷ் வருவார், பால கங்காதர திலகர் வருவார், வ.உ. சிதம்பரம் பிள்ளை வருவார், இந்த மாதிரி நிறைய முக்கிய பர்சனாலிட்டிஸ் வருவாங்க. குரூப் ஒன் மெயின்ஸுக்கு உதவும் வகையில் இந்த வீடியோ இருக்கும். எல்லா எக்ஸாமுக்குமே தேவையான நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ தொகுப்பில் இருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அரவிந்த கோஷ் ஒரு விடுதலை போராட்ட வீரர், கவிஞர், யோகி, தத்துவ ஞானி. அரவிந்த கோஷுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு கொஷின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அரவிந்த் அக்ராய்ட் கோஷ். எந்த வருஷம் பிறந்தாருன்னா 1872 ஆகஸ்ட் 15ஆம் தேதி. எங்கு பிறந்தார்? மேற்கு வங்காள மாநிலத்தில் உள்ள கொல்கத்தாவில் பிறந்திருக்காரு. அரவிந்த கோஷின் பெற்றோர் பெயர் கிருஷ்ண தனகோஷ் ஸ்வர்ணலதா. இவர் ஒரு பெங்காலி குடும்பத்தில் 3வது மகனாக பிறந்திருப்பார். அரவிந்தர் தொடக்க கல்வியை டார்ஜிலிங்கில் உள்ள லோரெட்டோ கான்வெண்டில் படிச்சிருக்காரு. 1879 சகோதரர்களுடன் இங்கிலாந்து சென்றிருப்பார். அங்கே லண்டனில் உள்ள கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் இளங்கல கல்வியை தொடங்கி பட்டமும் பெற்றிருக்காரு. படித்து கொண்டிருக்கும் போதே புரட்சிகரமான சிந்தனைகளால் ஈர்க்கப்பட்டிருப்பார், அதன்படி செயல்பட்டிருப்பார். இலக்கியங்கள், வரலாறு, புவியியல் என அனைத்து பிரிவிலும் தேர்ச்சி பெற்றவராக விளங்குவார். 21 வயதில் இங்கிலாந்தில் தங்கி படிச்சிருப்பார். 1893 தான் தாய்நாடு திரும்பியிருக்காரு. தாய்நாடு திரும்பிய உடனே நம்ம இந்தியாவில் உள்ள ஃபரோடா சமஸ்தானத்தில் அரச பணியில் சேர்ந்திருக்காரு. 7 வருஷம் அங்கே பணிபுரிஞ்சிருக்காரு. வங்காள தேசிய கல்லூரியின் முதல்வராக பணியை தொடர்ந்தார். இந்த காலகட்டத்தில் தான் இந்தியாவில் கர்சன் பிரபு வங்க பிரிவினையை அனௌன்ஸ் பண்ணுறாரு. இதனால் கொந்தளிக்கிறாரு. ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக போரிடவும் செய்கிறாரு. இந்திய விடுதலை போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு கர்சன் பிரபுடைய வங்க பிரிவினை தீவிரமாக எதிர்க்கிறார். அதற்காக இவர் ஆரம்பித்த ஒரு இதழ் பெயர் தான் வந்தே மாதரம். அப்புறம் சந்திரபாலுடன் இணைந்து பல்வேறு கூட்டங்களில் கலந்து கொண்டு ஆங்கில அரசுக்கு எதிராக தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருவார். இதில் ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் இருக்குது. TNBC நியூஸ் 10 யூடியூப் சேனல் வைஸ் வந்து PDF ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இதற்கு முன்னாடி என்ன கிளாஸஸ் நம்ம கண்டக்ட் பண்ணமோ அதனோட PDF, கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணாத நிறைய டாபிக்ஸோட PDFலாம் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். அதற்கான லிஸ்ட்டு வந்து ஒரு 2 டேஸ் முன்னாடி நடந்த கிளாஸில் கொடுத்துருப்போம். இதனுடைய டிஸ்கிரிப்ஷனில் கூட அந்த லிங்க்கை நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம், பாருங்கள். அதே மாதிரி பாலிட்டி ஹிஸ்ட்ரியில் வந்து லைன் பை லைனாக 6th to 12th வரைக்கும் ஒன்லைனர் கொஷின்ஸ், கொஷின் வித் ஆன்சர் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு, டைப்பிங் ஒர்க் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு புக்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஆல்ரெடி நான் கொடுத்துருக்க கான்டெக்ட் நம்பர்லேயோ இல்லை டெலகிராம்லேயோ கமெண்ட் செக்ஷன்லேயோ புக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் முன்னாடியே ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். TNBSC நியூஸ் 10 யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அரவிந்த் அவர்கள் ஆங்கில அரசால் 1907-1908 ரெண்டு முறை கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கார். அது மட்டுமல்ல, கர்மயோகி என்ற ஆங்கில பத்திரிகை மூலமும் தர்மா என்ற வங்கமொழி பத்திரிகை மூலமும் மக்களிடையே சுதந்திர வேட்கையை தூண்டும் கட்டுரைகளை எழுதி விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்காரு. சிறையில் இருந்த நிலங்களில் கீதை, வேதங்கள் என ஆன்மீக நூல்களை படித்த அவருக்கு யோக நெறியில் அதிக ஆர்வம் இருந்திருக்கும்.
இது ரொம்ப முக்கியம். 1909 சிறையிலிருந்து விடுதலையான உடனே தன்னுடைய முழு கவனத்தையும் யோக நெறியில் செலுத்தியிருக்காரு. 1910 ஷாம்சுல் ஆலம் அப்படின்றவருடைய கொலை வழக்கில் அரவிந்தர் மேலே குற்றம் சாட்டப்பட்டிருக்கும். இதனால் அங்கிருந்து தப்பித்து சந்திரநாகூருக்கு போயிருப்பார். திரும்பி அங்கிருந்து புதுச்சேரிக்கு போயிருப்பார். அங்கு யார் இவரை வரவேற்கிறா அப்படின்னா, மகாகவி பாரதியார் தலைமையிலான தமிழர்கள் தான் இவரை வரவேற்பாங்க. ஒரு சீமானின் வீட்டில் இவரை தங்க வச்சுருப்பாங்க. இங்கு சீமான் அப்படின்றது மென்ஷன் ஆகிறது பணபலம் படைத்தவங்க, அதாவது வசதி படைத்த ஒருத்தவங்களை தான் சீமான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. தனது அரசியல் நடவடிக்கைகள் முழுவதையும் கைவிட்டு இவர் ஆன்மீகத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறாரு. அங்கேயே ஆசிரமம் அமைத்து தியானத்திலையும் யோகத்திலையும் ஈடுபடுறாரு. தனது யோகத்தின் நோக்கமாக சாவித்ரி என்னும் மகாகாவியத்தை ஸ்ரீ அரவிந்தர் படைக்கிறாரு. இந்த லைன்ஸ் முக்கியம். உலகத்தை துறந்து இறைவனை அடைய வேண்டும், யோகத்தினால் கிடைக்கும் வலிமையை கொண்டு நாட்டு மக்களை விடுவிக்க வேண்டும் அப்படின்றது கூறியவர் யார் அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஸ்ரீ அரவிந்தர். இது மட்டுமல்ல, தன் வளர்ச்சியின் பரிணாமப்படிகள் மனிதனின் பூ உலக வாழ்வினை தெய்வ வடிவில் அமைக்கும் அப்படின்னு நம்பியிருப்பார். தன்னுடைய ஆன்மீக சிந்தனைகளை ஆர்யா என்ற ஆன்மீக இதழிலும் 1914 முதல் 1921 வரை எழுதியிருப்பார். அவருடைய தத்துவங்கள் உண்மைகளை அடிப்படையாக கொண்டவையாக இருக்கும். இந்த மானுட வாழ்வு தெய்வீக வாழ்வாக மலர வேண்டும் அப்படின்னு உழைச்சாரு ஸ்ரீ அரவிந்தர். 1950 டிசம்பர் 5ஆம் தேதி இறந்திருப்பார். இது ரொம்ப முக்கியம். இவர் வந்து ஒரு ஞானியாகவும் ஒரு மகானாகவும் வாழ்ந்தவர். பூரண யோகம் என்ற உத்தியை பரப்பி எல்லாரிடமும் ஆன்மீகம் மலரம் செய்த ஒரு மகான் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இவருடைய வழிகாட்டுதலின்படி நிறைய பேர் ஆன்மீக பாதையை தழுவி அதில் அவங்க சாதனையும் புரிஞ்சிட்டு வராங்க அப்படின்றதையும் இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னொரு முக்கிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி வந்து புக்குக்கு பெயிட் பண்ணவங்க அப்படின்னு நான் சொல்கிறது, நம்ம பிடிஎஃப் வந்து நாங்கள் கொடுக்குறதா சொல்லியிருந்தோம்ல, அந்த பிடிஎஃப்க்கு பெயிட் பண்ணவங்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிற புக்கு வந்து இலவசம்தான். குவாலிட்டி அண்ட் ஹிஸ்ட்ரிலாம் லைன் பை லைனாக ரெடி ஆகிட்டுருக்கு, அது அவங்களுக்கு இலவசம். பிடிஎஃப்க்கு பெயிட் பண்ணுற எல்லாருக்குமே இந்த மெட்டீரியல் இலவசமாக தான் கொடுக்கப்படும். அதே மாதிரி எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த பிடிஎஃப்க்கு பெயிட் பண்ணவங்க எல்லாருக்குமே நாங்கள் எந்த பிடிஎஃப்லாம் ப்ரொவைட் பண்ணமோ அதிலேருந்து க்வெஸ்சன்ஸ் நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம், அதாவது டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணுவோம். ப்ளஸ் இந்தியன் ஹிஸ்ட்ரி வெங்கடேசன் புக்கிலேருந்து இந்த குரூப் ஒன் ஃபிலிம்ஸுக்கு நிறைய க்வெஸ்சன்ஸ் இடம்பெற்றிருந்தது. அந்த புக்கிலேருந்து முக்கியமான க்வெஸ்சன்ஸ், எதிர்பார்க்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ் வந்து அவங்களுக்கு டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணுவோம். TNPSC நியூஸ் 10 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.